ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியலில் திண்ம பொருட்களினுடைய சமநிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருள் அப்படிங்கிறது மேசை மீது இயக்கமின்றி ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப பொருளின் மீது எந்த விசையும் செயல்படவில்லை. உண்மையில் புவியீர்ப்பு விசையானது பொருளின் மீது கீழ்நோக்கியோ, மேசையானது பொருளின் மீது ஏற்படுத்தும் எதிர் விசையானது மேல் நோக்கியோ அமைஞ்சிருக்கும். இவ்விரண்டு விசைகள் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. எனவே பொருளின் மீது நிகர விசை செயல்படவில்லை. பொருளின் மீது விசை செயல்படவில்லை என்பதற்கும் நிகர விசை செயல்படவில்லை என்பதற்கும் அதிக வேறுபாடு இருக்குது. அதாவது திருப்புத்திறன் அல்லது திருப்பு விசையினுடைய அடிப்படையில் அமைந்த சுழற்சி இயக்கத்துக்கு வந்து பொருந்தது. திண்ம பொருளினுடைய நேர்கோட்டு உந்தம் மற்றும் கோண உந்தம் வந்து மாறிலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளானது எந்திரவியல் சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளினுடைய நேர்கோட்டு உந்தம் மாறிலி அப்படின்னா அந்த பொருளின் மீது செயல்படும் நிகர விசை அப்படிங்கிறது சுழி, அதாவது எஃபெக்டர் என்இடி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த நிபந்தனையின்படி பொருளானது இடப்பெயர்வில் சமநிலையில் இருக்குது. இதன்படி பொருளின் மீது வெவ்வேறான திசைகளில் செயல்படும் F1 வெக்டர், F2 வெக்டர், F3 வெக்டர் என்ற விசைகளினுடைய வெக்டர் கூடுதல் அப்படிங்கிறது சுழியாயிடுது, அதாவது ஜீரோவாயிடுது. அப்போ F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ப்ளஸ் F3 வெக்டர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு FN வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பொருளின் மீது F1 மற்றும் F2 வெக்டர், F3 என்ற விசைகள் வந்து வெவ்வேறான திசைகளில் செயல்படுகின்றன எனில் அவற்றினுடைய விளைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைத்தளம் மற்றும் செங்குத்து கூறுகளின் மூலமாக வந்து இதற்கான தீர்வு வந்து காணலாம். இந்த நிகழ்வில் கிடைத்தள சமநிலைக்கோ செங்குத்து சமநிலைக்கோ சாத்தியம் இருக்குது. அதுபோல் கோண உந்தம் வந்து மாறிலியாக இருக்கிறப்ப பொருளின் மீதான நிகர திருப்பு விசை வந்து சுழி, அதாவது டவு நெட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதன் நிபந்தனையின்படி பொருளானது சுழற்சி சமநிலையில் உள்ளது. சுழற்சி சமநிலையில் வெவ்வேறான சுழற்சியை உருவாக்கும் திருப்பு விசைகள் டவு 1 வெக்டர், டவு 2 வெக்டர், டவு 3 வெக்டர் ஆகியவற்றின் வெக்டர் கூடுதல் அப்படிங்கிறது சுழியாகிறது. அதாவது டவு 1 வெக்டர் ப்ளஸ் டவு 2 வெக்டர் ப்ளஸ் டவு 3 வெக்டர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு டவு 1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஒரு திண்ம பொருளின் மீது நிகர விசையும் நிகர திருப்பு விசையும் சுழியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த திண்ம பொருள் அப்படிங்கிறது எந்திரவியல் சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதாவது FNET வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் TAU NET இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது விசைகளும் திருப்பு விசைகளும் வெக்டர் அளவு அப்படிங்கிறதால இதனோட திசைகளை வந்து தக்க குறியீடுகளோட பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு சமநிலையினுடைய வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 28 கிலோகிராம் நிறையும் 10 m நீளமும் கொண்ட சீரான மரத்துண்டை வந்து அருண் மற்றும் பாபு வந்து சுமந்து செல்கிறாங்க. மரத்துண்டின் முனைகளிலிருந்து இவர்கள் முறையே 1 m 2 m தொலைவில் பிடித்திருக்காங்க. இவர்களில் யார் வந்து மரத்துண்டினுடைய எடையை வந்து அதிகமாக தாங்கி செல்கிறாங்க அப்படி கேட்டிருக்காங்க. இதில் வந்து G இஸ் ஈக்குவல் டு 10 m/s-2. இப்போ தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மரத்துண்டானது எந்திரவியல் சமநிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதன்படி மரத்துண்டின் மீது நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசையின் மதிப்பு சுழி. புவியீர்ப்பு விசையானது மரத்துண்டினுடைய நிறை மையத்தில் கீழ்நோக்கி செயல்படுது. அருண் மற்றும் பாபு முறையே ஏ மற்றும் பி புள்ளிகளில் செலுத்தும் RARB அப்படின்ற செங்குத்து விசைகள் வந்து கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசையை வந்து சமன் செய்து மரத்துண்டினுடைய மொத்த எடை, அதாவது W = mg இஸ் ஈக்குவல் டு 28 × 10, அதாவது 280 N ஆனது இருவராலும் தாங்கப்படுது. மீள் செயல் விசையை வந்து இருவரும் தனித்தனியே அளிக்கிறாங்க. மரத்துண்டின் மீது செயல்படும் அனைத்து விசைகளையும் தனித்த பொருளின் விசைப்படம் மூலமாக வந்து நம்ம காணலாம். மரத்துண்டின் மீது செயல்படும் நிகர விசை அப்படிங்கிறது இடப்பெயர்வு சமநிலையின்படி சுழியாகுது. அதாவது RA + -mg + RB இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. RARB விசைகள் மேல்நோக்கிய நேர்குறியிலையும் ஈர்ப்பியல் ஈர்ப்பு விசை அதாவது எடை அது வந்து கீழ்நோக்கி எதிர்குறியிலும் செயல்படுகிறது. அப்போ RA + RB இஸ் ஈக்குவல் டு mg. சுழற்சி சமநிலையின்படி மரத்துண்டின் மீது செயல்படக்கூடிய நிகர திருப்பு விசையினுடைய மதிப்பு அப்படிங்கிறது சுழியாகிறது. விசைகள் வந்து தொலைவுக்கு செங்குத்து அப்படிங்கிறதால 0 RA + -4 mg + 7 RB இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே எதிர்வினை RA ஆனது தாங்கும் புள்ளி ஏயிலேயே செயல்படுறதால ஏவை பொறுத்து
ஆர்ஏவினுடைய திருப்பு விசை சுழியாகும். ஆனால் எடை எம்ஜி ஆனது ஏவை பொறுத்து கதிகார திசையிலும், எதிர்வினை ஆர்பி ஆனது ஏஐ பொறுத்து எதிர்கடிகார திசையிலையும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்லையும் வந்து திருப்பு விசைகளை வந்து ஏற்படுத்துது. அப்போ 7 RB இஸ் ஈக்குவல் டு 4 MG. அப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 4/7 MG. அப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 4/7 இன்ட்டு எம்மோட மதிப்பு வந்து 28 இன்ட்டு ஜி இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஐயும் 28 ஐயும் அடிச்சிங்கன்னா 1 7 4 7 28 அப்போ 4 4 16 அப்போ 160 N வந்து நமக்கு கிடைக்குது. ஆரியனுடைய மதிப்பை வந்து அதில் பிரதியிட்டோம் அப்படின்னா ஆர்ஏஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் ஆர்பி. அப்போ ஆர்ஏஸ் ஈக்குவல் டு 28 இன்ட்டு 10 மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 280 மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 120 N. அதாவது ஆர்பி ஆனது ஆர்ஏயை விட அதிகமாக இருக்கிறதால பாபு அருணை விட அதிக எடையை வந்து சுமக்கிறாரு. இப்போ சமநிலையினுடைய நிபந்தனைகளையும் பல்வேறு வகையான சமநிலைகளையும் பற்றி பார்க்கலாம். சமநிலையினுடைய வகைகள், இடப்பெயர்வு சமநிலை. நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்கோட்டு உந்தம் வந்து மாறிலி, நிகர விசை அப்படிங்கிறது சுழி, ரெண்டாவது சுழற்சி சமநிலை. இதில் நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா, கோண உந்தம் வந்து மாறிலி, நிகர திருப்பு விசை வந்து சுழி. ஓய்வு சமநிலை, நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்களின் மதிப்பு சுழி, நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசை சுழி. நெக்ஸ்ட்டு இயக்க சமநிலை, அதுக்கான நிபந்தனை பார்த்திங்கன்னா, நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்கள் மாறிலி, நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசைகள் வந்து சுழி. உறுதி சமநிலை, நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்களின் மதிப்பு சுழி. பொருளானது அதனோட நிலையில் சிறிய மாற்றம் செய்கிறப்ப மீண்டும் சமநிலைக்கு வர முயற்சிக்கும். சமநிலையில் ஏற்படும் மாற்றத்தினால பொருளினுடைய நிறை மையத்தினுடைய நிலையானது சற்றே உயரும். பொருள் வந்து சமநிலையில் இருக்கிறப்ப அதனோட நிலையாற்றல் வந்து சிறுமமாக இருக்கும். சமநிலையிலிருந்து மாறுறப்ப அதனோட நிலையாற்றல் அப்படிங்கிறது சற்றே உயரும். உறுதியற்ற சமநிலை, நேர்கோட்டு மற்றும் கோண உந்தங்கள் வந்து சுழி. பொருளானது சமநிலையிலிருந்து சற்றே மாற்றம் செய்து விடப்படும் போது மீண்டும் சமநிலைக்கு திரும்ப வராது. பொருளினுடைய நிலையில் சிறிய மாற்றம் செய்கிறப்ப நிறைமயமானது சமநிலையிலிருந்து சற்று கீழ்ப்புறமாக நகர்ந்து அமைது. நிலை ஆற்றலானது சிறுமமாக இருக்காது. மேலும் சமநிலையில் மாற்றம் அடையும் போது நிலை ஆற்றல் வந்து குறைது. நடுநிலை சமநிலை, நேர்கோட்டு உந்தமும் மற்றும் கோண உந்தமும் சுழி. பொருளினுடைய நிலையில் மாற்றம் செய்து விடப்படும் சமநிலையிலேயே இருக்கும். பொருளினுடைய நிலையில் சிறிய மாற்றம் செய்கிறப்ப நிறை மையத்தின் நிலை உயரவோ தாழவோ செய்யாது. பொருளினுடைய நிலையில் சிறிய மாறுபாடு ஏற்படும் போது நிலையாற்றல் மாற்றமடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.